இந்த படத்தை எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரி கணேஷா சார் சொல்லும் போதே அவங்க ரொம்ப பயமுறுத்தி விட்டுட்டாங்க. 40 டேஸ் ஷூட்டுன்னாங்க ஃபஸ்ட்டு, அண்ட் புல்லட் ஓட்டணும் அப்படின்னாங்க. சரி, புல்லட் தானே கற்றுக்கலான்னா, இல்லை இல்லை நீங்கள் ஹீரோவை பின்னாடி வச்சுட்டு ஒரு பெரிய சீனே இருக்குது அதில் அப்படின்னாங்க. அண்டு சரி கற்றுக்கிட்டேன் நான், ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது, கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போகும்போது அவங்க நம்பவே இல்லை, இல்லை இல்லை ஹீரோ எப்படி உட்கார அவங்க பின்னாடி, ஃபஸ்ட்டு என்னை வச்சு ஓட்டி காமிங்க அப்படின்னாரு. அதனால் டிரெக்டரை வச்சு ஃபஸ்ட்டு ஓடி காமிச்சேன். ஓகே நல்லா ஓட்டுறாங்க அப்படின்னு நம்பிக்கையில் விஜய் ஆண்டனி சார் வந்து கூட ட்ராவல் பண்ணாங்க புல்லட்டில். ரொம்ப நேரம் போச்சு, அட்லீஸ்ட் 4-5 ஹவர்ஸ் போச்சு புல்லட்லேயே சுற்றிட்டே இருந்தோம் நாங்கள் அந்த சீன் எடுக்கிறதுக்கு. நாங்கள் அவங்க கதை சொல்லும் போது என்னோடய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணியிருந்தேன். ஆனால் டப்பிங் நான் தான் பண்ணேன். ஸோ டப்பிங் பண்ணும்போது படத்தில் என் தம்பி கூட வந்திருந்தாங்க டப்பிங்கில். இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு, அந்த கலரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னோடய சவுண்ட் இன்ஜினியரோட உட்காந்து நான் டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரித்தோம் பைலட் பார்த்து. என்னோடய சீனை நானே பார்த்து, அதை அப்படி சொல்லக்கூடாது பட் உண்மையாக சொல்கிறேன், நிஜமாகவே என்னோடய சீனை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்குன்னா, இந்த படமே ரொம்ப அதான் திமிரு பிடிச்ச படம், சீரியஸான படம். இதில் வந்து என்னோடய கேரக்டர் ரொம்ப லைட்டாக எனக்கு ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்த கணேஷா சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார் ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுவுமே சொல்லலை, ஃபர்ஸ்ட் 2 டேஸ் மட்டும் அவங்க சொன்னாங்க என்னோடய பாடி லாங்குவேஜ், என்னோடய ஸ்லாங், அவங்க கொஞ்சம் சென்னை ஸ்லாங் மாதிரி லோக்கல் பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் 2 டேஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மடோனா கேரக்டர்னால் இப்படி தான் அப்படின்னு தி வே ஆஃப் சிட்டிங், வாக்கிங், லத்தியில் வச்சு அடிக்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க கணேஷா சார். ஸோ ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப பிடிச்சி பண்ணேன். அண்ட் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே, வினோத் சார், சிந்து, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து போலீஸ் யூனிஃபார்மில் தான் இருப்போம் மோஸ்ட்லி, அதனால் உட்காந்து பேசிகிட்ருப்போம். உண்மையான போலீஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல இந்த மாதிரி வெயிலில் நின்று வேலை பார்க்குறது, அந்த வழி வந்து எனக்கு அங்கே புரிஞ்சது. நாங்கள் வந்து சிந்து சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் உட்காந்துருப்போம். வெளியே நிறையா பிரச்சனைலாம் நடக்கும், நைட்டெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் நிறையா குடிச்சிட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். அப்போலாம் நான் பயந்ததில் நானும் ஒருத்தி, நானும் உள்ளே போய் உட்காந்துருந்தேன். அப்போது விஜய் ஆண்டனி சார் அசால்ட்டாக போய் வெளியில் அந்த ரவுடி மேலே கையை போட்டு ஏதோ பேசிகிட்டு வந்தார். அந்த ரவுடி வந்து அமைதியாயிட்டார், என்ன பேசினாருன்னு தெரில, காதில் உண்மையாக சொன்னேன் அந்த மாதிரியா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக எதாவது பண்ண சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு புல்லட் ஓட்டினேன், மறுநாளே வந்து மீன்பாடி வண்டி ஓட்டணும் அப்படின்னாரு டிரெக்டரு. அந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த இதில் செட்டில். அண்ட் எல்லாருமே சகஜமாக பேசுவோம், ஆர்ட் டைரக்டர் சக்தி, மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு யூ ஹாவ் வெரி கிரேட் ஃப்யூச்சர், ஆல் தி பெஸ்ட். அப்புறம் மீச போலீஸ் சம்பத், இவங்களை அடிக்கிற மாதிரிலாம் எனக்கு சீன் இருக்குது. கதிர், கதிர் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு சீன் வந்து அவங்களோட தான், கதிர் தான் நல்லா போட்டு அடித்தேன். சாரி, அவங்கள பேடு வைக்க சொன்னால் வைக்கல, அதனால் பயங்கரமாக லத்தி வச்சுலாம் அடித்தேன். ஜாலியாக இருந்தது, ஐ மீன் அடித்தது கிடையாது, அந்த கேரக்டர் பண்ணது ஜாலியாக இருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி என்னோடய, நான் தைரியமாக சொல்லுவேன், இப்போ வரைக்கும் நான் நடித்த படங்களில் என்னோடய டாப் நாட்ச் பர்ஃபார்மன்ஸ். நானே படத்தை பார்த்து காமெடி வந்து சிரிக்கிற அளவுக்கு நான் எனக்கு எதிர்பார்க்கல, பட் டிரெக்டர் வந்து டிஸ்ட்ராக்ட் என்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார், அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபாத்மா மேம், சாண்ட்ரா, சுரேஷ் அப்பா, கானோ, ஓகே, பிரஸ் நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே நிவேதா, ஒரு பிரிட்ஜ் சீன் வந்து நீங்களே ஜம்ப் பண்ணதாக கேள்விப்பட்டோம் நாங்கள், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போலீஸ் யூனிஃபார்ம் வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது, எப்படி ஆக்சுவலி பிரிட்ஜில் ஏறி ஜம்ப் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. நார்மல் போலீஸ்லாம், நார்மல் போலீஸ் ஜம்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஆமாம், அது நிறையா அந்த இங்கே பிரிட்ஜ் இருக்குன்னா இது வரைக்கும் ஸ்டூல் போட்டிருந்தாங்க. சி, எனக்கு உண்மையாக சொல்ல வைக்கிறீங்களே, நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. ஸோ அங்கேருந்து காலை மட்டும் வச்சு அப்படியே குதிச்சேன், அவ்வளோதான். ஓகே, அண்ட் டப்பிங் பண்ணுற, உங்கள் டப்பிங் பார்த்துட்டு சென்சார்லேருந்தே உங்களுக்கு நிறைய விஷயம்லாம் வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்களேன். அது டிரெக்டர் சார் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க.
அதான் அவரை புல்லட்லேயே கொண்டு போனதை சொல்லிட்டீங்களே. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னாங்க சென்சாரில். ஸோ அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, எனக்கே நான் பார்த்துட்டு என்னோடய பெர்ஃபார்மன்ஸஸில் டாப் நோட்ச்னா இது தான் இருக்கும். அவ்வளோதானா? ஆ சரி, ஓகே, தேங்க்யூ ஷிவா சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்ஸ்.